வணக்கம், வெல்கம் டு சுவைத்தெரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சுவையான பன்னீர் கிரேவி. எப்படி செய்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன். அது கூட 6 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 சின்ன சைஸ் தக்காளி பழத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சிங் பவுலில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 200 கிராம் பன்னீரை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட சேர்த்து நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். இதை வந்து லோ ஹீட்டில் வச்சு நல்லா 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு நல்லா மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், இப்போ இது கூட தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு லோ ஹீட்டில் 1-2 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இப்போ 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ் தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் 1-5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கணும். இப்போ இதை நம்ம தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் நல்லா ஒரு லோ ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மேத்தின்றது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச வெந்தயக்கீரை. இது சேர்க்கறதுனால நம்மளோட கிரேவி நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பன்னீர் கிரேவி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியை சந்திக்கிறேன். சுவைத்திருங்கள்.